நம பார்வதீபதையே அரகரமகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி பூழியர்க்கோன் வெப்புழித்த புகலியர்க்கோன் கழல் போற்றி சைக்கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி பிடியதன் பிடியதூருமை கோளமிகு கரியது வடிகொடுதனதீ வழிபடும் ஆவரிடர் கடி கணபதி வரம் அருளினன்மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலம் உரை இறையே நம் கடம்பனை பெற்றவள் பங்கீனன் தென் திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடம் பணி செய்து கிடப்பதே தித்திக்கும் தேவாரம் எனும் நிகழ்ச்சியின் மூலம் அடியார்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்ளும் அடியேன் உங்கள் அனைவரையும் பணிந்து வணங்குகின்றேன் சென்ற பதிவிலில் நான் மடையில் வாழை என்று தொடங்கும் பதிகத்தின் பின்னணியையும் பதிகத்தின் முதல் பாடலையும் சிந்தித்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமையும் வண்ணம் இறையருள் கூட்டியிருக்கின்றது பதிகத்தின் இரண்டாவது பாடல் பெண்தான் பாகம் ஆக கொண்டான் கோல காவு கோயில பாதம் கையால் உலகம் உம் இறைவன் இருக்கும் நிலையினை முதல் பாடலில் குறிப்பிட்ட ஞானசம்பந்தர் பெருமானுடன் இணை பிரியாது இருக்கும் தேவியின் நிலையிலே இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் பெண்மையை மதித்து பெண்மைக்கு தனது உடலில் ஒரு பாகத்தை அளித்த தன்மையையும் பிறை சந்திரனுக்கு அபயமளித்ததையும் இந்த பாடல் குறிப்பிடுகின்றது தக்கனது சாபத்தினால் பிறைகள் ஒவ்வொன்றாக கழிந்து ஒற்றை பிறையுடன் அழிந்து கொண்டிருந்த நிலையில் தன்னை சரணடைந்த பிறை சந்திரனுக்கு தனது சடையில் இடம் கொடுத்து அபயமளித்த நிகழ்ச்சி பெருமானின் வல்லமையையும் அவனது கருணையையும் குறிப்பிடுகின்றது உலகினை காக்கும் பொருட்டு கொடிய விடத்தினை உண்ட தியாகச் செயலும் இந்த பாடலில் குறிப்பிடப்படுகின்றது பதிகத்தின் முதல் பாடலில் பெருமானின் பற்றற்ற நிலையையும் எளிமையான கோலத்தையும் குறிப்பிட்ட ஞானசம்பந்தர் இந்த பாடலில் அவனது ஆற்றல் கருணை மற்றும் தியாக உணர்வினையும் குறிப்பிட்டு இறைவனின் பெருமையை நமக்கு உணர்த்துகின்றார் மேலும் பெருமனின் பற்றற்ற நிலை அவரது இயலாமையால் அல்ல என்பதை நமக்கு முக்கியமாக சுட்டி காட்டுகின்றார் எல்லாம் வல்ல இறைவனின் ஆற்றல் இங்கு மிகவும் அழகாக உணர்த்தப்படுகின்றது பாடலின் பொழிப்புரை தனது மனைவியாகிய உமையன்னையை தனது உடலின் ஒரு பாகத்தில் வைத்துள்ள பெருமான் தனது சடையில் பிறை சந்திரனையும் வைத்துள்ளான் அவன் திருக்கோலக்கா தளத்தில் உள்ள கோயிலை தான் உறையும் இடமாக கொண்டுள்ளான் பார்க்கடலில் ஆலகால விஷம் பொங்கி எழுந்தபோது அதன் தாக்கத்தினை தாங்க முடியாமல் தவித்த தேவர்கள் தனது திருப்பாதங்களை தங்களது அதாவது தேவர்கள் தங்களது கையினால் தொழுவதைக் கண்ட பெருமான் உலகம் உய்யும் பொருட்டு அந்த விடத்தினை தானே உட்கொண்டவன் ஆவான் பதிகத்தின் மூன்றாவது பாடல் பூணல் பூரி குள் அரவம் புன்ஷடை கோணல் பீரயன் குழகன் கோலக பாட மறைவல்லும் பிணிகள் ஆனவே பிணிகள் பிறவியினால் வரும் கேடுகள் குழகன் என்று இறைவனை ஞானசம்பந்தர் குறிப்பிடுகின்றார் குழகன் என்றால் அழகன் என்று பொருள் தனது முதல் பதிகத்தில் இளநாகம் என்று கூறி நரை திரை மூப்பு இல்லாத காரணத்தினால் பாம்பு என்றும் இளமையாக இருக்கும் என்று கூறும் ஞானசம்பந்தர் இளமையுடன் காணப்படும் நாகம் அழகிய புள்ளிகளை கொண்டு அழகாக தோன்றுகின்றது என்று கூறுகின்றார் அழகனுக்கு அழகு சேர்க்கும் மணிகலனான பாம்பு இங்கே விவரிக்கப்படுகின்றது பொறி என்றால் புள்ளி என்று பொருள் புன்சடை என்றால் சுருண்டு நீண்ட சடை என்று பொருள் மான மாட்சிமை பொருந்திய எளிமையாக இருக்கும் பெருமான் என்று தனது முதல் பாடலில் குறிப்பிட்ட ஞான சம்பந்தர் இந்த பாடலில் பெருமான் அழகாக இருக்கும் தன்மையை உணர்த்துகின்றார் பூணல் பூண் மற்றும் நல் ஆகிய இரண்டு சொற்கள் சேர்ந்தது நல் அழகிய பொறி புள்ளிகள் பேண இடைவிடாது தியானம் செய்ய பேணுதல் என்பதற்கு முறையாக பூஜை செய்து தூபம் தீபம் நிவேதனம் காட்டி வழிபடுதல் என்றும் பொருள் கொள்ளலாம் பறையும் அழிந்துவிடும் பாடலின் பொழிப்புரை அழகிய புள்ளிகளை கொண்டுள்ள பாம்பினை அணிகலனாக பூண்டுள்ள பெருமான் சுருண்டும் நீண்டும் காணப்படும் தனது கூந்தலில் வளைந்த பிறை சந்திரனை சூடியுள்ளான் அவன் அழகும் இளமையும் பொருந்தி காணப்படுகின்றான் மறைகளில் வல்லவனும் கோலக்காத்தலத்தில் உறைபவனும் ஆகிய பெருமானது மாண்புகளை இடைவிடாது தியானம் செய்தாலும் முறையாக பூஜை செய்து வழிபட்டாலும் பிறப்பு எடுத்ததால் நாம் அடையும் துன்பங்கள் முழுவதும் மறைந்துவிடும் பதிகத்தின் நான்காவது பாடல் தழுக்கொள் பாவம் தளர வேண்டுவீர் வீர் மழுக்கொள் செல்வன் மரிசேர் செங்கையன் குழு கொள் பூத படையன் கோலக்கம் ஏத்தி வா தழுக்கொள் பாவம் உயிரினை உறுதியாக பற்றியிருக்கும் தீய வினைகளும் அவைகளால் ஏற்படும் தீமைகளும் மரி மான் கன்று இழுக்கா வண்ணம் தவறாத வண்ணம் பொழிப்புரை மனிதர்களே உங்களை பற்றியுள்ள தீய வினைகளும் அந்த வினைகளால் ஏற்படும் துன்பங்களும் தங்களது பிடிப்பினில் தளர்ந்து உங்களை விட்டு விலக வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களாயின் மழுப்படையினை தாங்கிய செல்வனும் மான் கன்றினை தனது சிவந்த கையினில் ஏந்தியவனும் கூட்டமாக உள்ள பூதப்படையினால் சூழப்பட்டவனும் கோலக்கா தளத்தில் உறைபவனுமாகிய இறைவனை தவறாமல் வழிபட்டு வணங்கி வாழ்த்துவீர்களாக பதிகத்தின் ஐந்தாவது பாடல் மயிலர் சாயல் மாதோர் பாகம் எயிலார் சாயல் எரித்தயந்தைத்தன் குயிலர் சோலை கோலக்காவையே பயில நிற்க பறையும் பாவமே இறைவனின் அழகினை இந்த பதிகத்தின் மூன்றாவது பாடலில் குறிப்பிட்ட ஞானசம்பந்தர் இங்கே பிராட்டியின் அழகினை நினைத்து மயில் போன்ற சாயல் உடைய மாது என்று கூறுகின்றார் எந்த செயலையும் தொடர்ந்து செய்தலை பயிருதல் என்று கூறுவார்கள் நாம் நமது வாழ்நாள் முழுவதும் ஏதேனும் கற்றுக்கொண்டே இருப்பதால்தான் கல்வி பயிலுதல் என்று சொல்கின்றனர் இங்கே இறைவனை தொடர்ந்து நாம் வணங்கி வேண்டும் என்பதை பயிலா நிற்க என்று நமக்கு ஞானசம்பந்தர் குறிப்பிடுக சொல்லிக் கொடுக்கின்றார் எயில் கோட்டை சாய மடிந்து வீழ பாடலின் பொழிப்புரை மயில் போன்று அழகினை உடைய உமையன்மையை தனது உடலின் ஒரு பாகத்தில் வைத்துள்ளவனும் வலிமையான மூன்று கோட்டைகளை உடைய திரிபுரத்து அரக்கர்கள் மடிந்து விழும் வண்ணம் அந்த மூன்று பறக்கும் கோட்டைகளையும் எரித்த நமது தலைவனும் ஆகிய இறைவன் குயில்கள் நிறைந்து வாழும் சோலைகள் உடைய கோலக்காத்தலத்திலில் உரைகின்றான் அவனை இடைவிடாது தியானம் செய்து வணங்க நமது பாவங்கள் முற்றிலும் அழிந்துவிடும் திருச்சிற்றம்பலம் தெ சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம பார்வதி பதையே